கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்துடும். அறிவு என்பது வலிமையான ஒன்று, திறமை என்பது அருமையான ஒன்று, வலிமையான ஒன்று. அதுபோல் பல்வேறு விதமான புத்திசாலித்தனம், ஞானம், சிந்தனை சக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் ஸோ பவர்ஃபுல். அதனால் இவைகளெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. அறிவெல்லாம் குப்பை, ஞானமெல்லாம் குப்பை, புத்திசாலித்தனெல்லாம் குப்பை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் குப்பைகள் கிடையாது. அவையெல்லாம் தே ஆர் பவர்ஃபுல் திங்ஸ், ரொம்ப வலிமையானது. ஆனால் ஒன்றை சிந்தித்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அறிவு வலிமையானதாக இருந்தாலும், புத்தி வலிமையானதாக இருந்தாலும், திறமை வலிமையானதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதங்களில் நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தாலும், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும், இவைகளை கொண்டு ஜெயிக்க முடியாத சில சூழல் கொண்டு சில நேரங்களில் பெரிய விஷயங்களை அறிவு கொண்டு சாதிப்போம், சின்ன விஷயத்தை சாதிக்க முடியாது. அறிவினுடைய எல்லை என்று ஒன்று இருக்கிறது. அப்போது இவைகளெல்லாம் கடந்து சாதிப்பதற்கு நமக்கு என்ன இருக்கிறதா, அதுதான் தேவனுடைய கிருபை. கிருபை என்றால் என்னவென்று சொன்னால், தகுதிக்கு அப்பால் போய் ஜெயிக்கிறோம். சாதாரணமாக நம்ம லெவலுக்கு எங்கே ஜெயிக்க முடியாதோ அங்கே ஜெயிக்கிறோம். நம்ம லெவலுக்கு எதை அடைய முடியாதோ அடைகிறோம். அதுதான் கிருபை. அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு, ஞானத்தை கொண்டு, பல்வேறு விதமான அறிவு கூர்மைகளை கொண்டு சாதிக்க முடியாத கிருபையை கொண்டு சாதிக்கிறோம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தில் வேலை பார்த்திருந்த ஒரு சாதாரண பணியாளர், அந்த சாதாரண பணியாளர் ஒரு பெரிய வீட்டை கட்டினார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இவன் வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை கட்ட முடியும், அவனுக்கு அந்த அளவுக்காக இருக்குது, அவ்விதமாக யோசித்தாங்க. உண்மை என்னவென்றால், அது அவருடைய பலத்தால் அல்ல, அவன் சின்ன வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்தனால அந்த கம்பெனியுடைய முதலாளிக்கு இவன் மேலே ஒரு விசேஷ பிரியம். அதனால் ஒரு நாள் எதிர்பார விதமாக அவனுடைய வீட்டுக்கு வர நேரிட்டு அவனுடைய வீட்டு நிலைமையை பார்த்துட்டு உடனே அவர் என்ன பண்ணனா, உனக்கு நல்ல ஒரு வீட்டை நான் கட்டித்தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவர் உதவி செய்தார். பெரிய வீட்டை கட்டினான். இது பார்த்திங்கன்னா என்னுடைய திறமையின் அடிப்படையில் வந்ததல்ல, இதுதான் கிருபை. தன்னுடைய தகுதிக்கு மிக்க ஒன்றை தான் அடைகிற ஒரு நிலை. காரணம் என்னவென்றால், அவன் அறிவை கொண்டல்ல, அந்த முதலாளியினுடைய ஒரு அன்பை கொண்டு. அதுபோல தான் அருமையான வாழ்க்கையில் அறிவு வேணும், ஞானம் வேணும், இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், அதில் எல்லாத்தையும் நம்ம எக்ஸல் ஆகணும். ஆனால் இவைகளையே சார்ந்திருந்துடக்கூடாது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் கூடுகிறவள் கிருபையினால் தான் கூடுகிறது. அப்போ அந்த கிருபையை நம்ம பெறுகிற பொழுது நம்முடைய தகுதிக்கு அப்பால், இப்போ எபேசியர் 2:8 வாஸ்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. என்ன அர்த்தம்? நாம் தலைகீழ நின்று தவம் புரிந்தாலும் பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க முடியாது. நாம் எத்தனை வருஷம் வந்து சன்னியாசியாக மாறி துறவித்தனை எடுத்து நாம் வந்து எவ்வளவு மந்திரம் சொன்னாலும், எவ்வளவு தான் நம்ம வந்து பக்தியாக தவம் இருந்தாலும் பரிசுத்தமாக வாழ முடியாது. இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஞானத்திற்கு அப்பாற்பட்டது, திறமைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இது கிருபைக்குட்பட்டது. ஆனால் பாருங்கள், எவ்வளவு பாவியான ஒரு மனுஷன் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தவனாக மாறுகிறனா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ். அப்போது கிருபை வந்து தகுதிக்கு அப்பால் போய் ஜெயிக்கிறது. அனைகர் வந்து கிருபை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் கண்டுக்கிறது இல்லை, நாம் தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அவர் அதெல்லாம் கேர் பண்ணுறதில்ல, நமக்கு கொடுத்த உறவுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்படி இல்லை, கிருபை நமக்கு கிடைச்சின்னு சொன்னால் நாம் உலக ரீதியாக சாதிக்க முடியாத தேவனால் சாதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல பரிசுத்தவனாக, உண்மையாளனாக, ஒழுக்கமுள்ளவன், நேர்மையாளனாக நிறுத்தி காட்டுறார், பிகாஸ் ஆஃப் த கிரேஸ். அப்போ இந்த கிருபையை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த கிருபை வருகிறது. அதைத்தான் வந்து ரோமர் 6:10 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றாமல் கிருபை கீழ்பற்றிருக்க அப்படினால பாவம் மேற்கொள்ளாது. பாவத்தை எவ்வளோ பெரிய பணக்காரனை மேற்கொள்கிறது, பாவம் எவ்வளோ பெரிய அறிவாளியை மேற்கொள்கிறது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறவனை மேற்கொள்ள என்றால் அது கிருபை. எனவே தகுதிக்கு மிஞ்சி வெற்றி பெறுகின்ற அந்த கிருபை சார்ந்திருங்கள். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மையானது.